ஒரே நாடு ஒரே கொள்கை, திமுக ஆட்சி கலைக்கப்படுமா, ஆர்டிக்கல் 365 நடைமுறை கொண்டு வரப்படுமா, இதெல்லாம் ஒரு குழப்பமான சூழ்நிலைக்கு இன்றைக்கி இந்திய மக்கள் தள்ளப்பட்டிருக்கிறார்கள் என்று தான் பார்க்க முடியும். என்னடா சொல்ல வர ஏன் இப்போ வந்து சம்மந்தமெல்லாம் பேசுகிற அப்படின்னா, இன்றைக்கு மூன்றாவது கூட்டம் மும்பையில் எதிர்க்கட்சிகளுடைய இந்தியா கூட்டமைப்பினுடைய கூட்டம் இன்று நடைபெற்று வந்துட்டுருக்கிறது. அதைத் தொடர்ந்து நேற்றைய தினங்களில் இப்படிப்பட்ட அறிவிப்பு வழியாக இருக்கிறது. என்ன நடந்தது? திமுக ஆட்சி கலைக்கப்படுமா? அந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் என்றது அமல்படுத்தப்படுமா? ஆர்டிக்கல் 365 படி ஆட்சிகள் கலைக்கப்படுமா அப்படின்றத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். என்ன நடக்குது, ஏன் இப்போ இதை கொண்டு வரணும்ன்றதையும் தெளிவாக பார்க்க போகிறோம். முதல்ல ஆர்டிக்கல் 356 அப்படின்றத பற்றி என்னன்ற சொல்கிறேன். ஆர்டிக்கல் 356 அப்படின்னா, மாநில அரசு மத்திய அரசினுடைய அந்த கொள்கைக்கு செயல்பாடுகளுக்கு முரணாக, அதாவது ஏற்றுக்கொள்ளப்படாமல் செயல்பட்டால் அந்த ஆட்சியை கலைக்கும் அதிகாரமும், அந்த ஆட்சியை கலைத்துவிட்டு ஜனாதிபதி ஆட்சி அமரவும் ஆளுநருடைய ஆட்சி அமரவும் சட்டத்தில் இடம் இருக்குது அப்படின்ற மாதிரி, இன்றைக்கு ஆர்டிக்கல் 356 வந்து இன்னமும் அமல்படுத்தப்படாமல் இருக்குது. கொஞ்சம் தூரம், அதாவது பின்பு இந்திரா காந்தி ஆட்சி காலத்தின் போது அந்த எமர்ஜென்சியை நம்மளால் மறந்துவிட முடியாது. எமர்ஜென்சி அப்படின்னு சொல்லப்போனோம் அப்படின்னா, குறிப்பாக ஆளும் பாஜக மாநிலங்களில் ஆட்சிகள் கலைக்கப்பட்டிருக்கிறது இந்திரா காந்தி ஆட்சி காலத்தின் பொழுது. குறிப்பாக உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், ராஜஸ்தான் போன்ற மாநிலங்களில் தொடர்ந்து இந்த ஆர்டிக்கல் 356 வச்சு ஆட்சி கலைப்பு நடைபெற்றிருக்கிறது இந்திரா காந்தி ஆட்சியின் பொழுது. அதைத் தொடர்ந்து கர்நாடகாவிலும் ஒரு பரபரப்பாக பேசப்பட்ட வந்து தான் அந்த எஸ்ஆர் பொம்மை அவர்களுடைய ஆட்சி கலைக்கப்பட்டது. எஸ்ஆர் பொம்மை அப்படியாருனா, இப்போ இருக்கக்கூடிய கர்நாடகாவில் பசவராஜ் பொம்மை, முன்னாள் முதலமைச்சர், பாஜகவினுடைய முன்னாள் முதலமைச்சர் பசவராஜ் அவர்களுடைய தந்தை தான் இந்த எஸ்ஆர் பொம்மை அவர்கள். இந்த ஆட்சி கலப்பின் எதிர்த்து அதை வந்து நீதிமன்றம் சொல்லும் பொழுது, நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, மத்திய மாநில ஆட்சிகளே கூட்டாட்சி தத்துவத்திற்கு இந்திய அரசமைப்பு வழிவகுக்கிறது அப்படின்ற மாதிரி நெத்தில் அடித்த மாதிரி ஒரு பதிலை, ஒரு தீர்ப்பை உச்சநீதிமன்றம் அப்போதைய இதுக்கு வந்து கொண்டு வரப்பட்டிருக்கிறது. ஒருவேளை இந்த ஆர்டிக்கல் 356 அமல்படுத்தப்பட்டால் திமுக ஆட்சி கலைக்கப்படுமா அப்படின்ற கேள்வி நமக்கும் எழும்பலாம், உங்களுக்கும் எழும்பலாம். ஆனால் நேற்று தினங்களில் அது அறிவிக்கப்பட்டு அறிவிப்பு வெளியான பிறகு, முன்னாள் ஜனாதிபதி ராம்நாத் கோவிந்த் அவர் தலைமையில் ஒரு குழு ஒன்று ஆய்வுப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆர்டிக்கல் 356 வந்துச்சு அப்படின்னா மாநில சுயாட்சிகள் கலைக்கப்படும், அதற்கு உரிமை, முழு உரிமையும் மத்திய அரசுக்கிட்ட இருக்குன்ற மாதிரி அரசியலமைப்பு சொன்னாலும், ஒரே நாடு ஒரே கோல், ஒரே நாடு ஒரே தேர்தல், இந்த நடைமுறைக்கு வருமா, சாத்தியப்படுமான்றத முன்னாள் ஜனாதிபதி அவர்கள் ராம்நாத் சிங் கோவிந்த் அப்படின்றவர்கள்ட்ட அந்த ஒரு அறிவிப்பு, அதாவது ஒரு அறிக்கை தாக்கல் செய்து அந்த மசோதா தாக்கல் பண்ணுறதுக்கு ஏதேனும் ஒரு வழிவகை இருக்கிறதா அப்படின்றத, திட்டத்தை நடைமுறைப்படுத்த சாத்தியமாக இருக்கா அப்படின்ற அந்த இதை வந்து அந்த ராம்நாத் கோவிந்த் கிட்ட ஒப்படைக்கப்பட்டிருக்கிறார்கள். என்ன நடக்கப் போகுது அப்படின்றத கொஞ்சம் முன்னும் ஆழமாக போய் பார்த்தோம் அப்படின்னா, ஆளுநருடைய ஆட்சியின் கீழே, அதாவது ஜனாதிபதி அதிகாரத்தின் கீழ் ஆளுநருடைய ஆட்சியின் கீழே அந்த மாநில சுயாட்சிகள் கைப்பற்றப்படும். அதை குறிப்பாக யாரை சொல்கிறாங்க அப்படின்னா, தமிழ்நாட்டை தான் குறி வச்சு பேசுகிறாங்க. என்ன காரணம் அப்படின்னா, திமுக ஆட்சி கலைக்கப்படும், ஏன்னா 2 ஆண்டுகள் தான் முடிஞ்சிருக்கிறது. குறிப்பாக திமுக மேலே இந்த பாஜகவினுடைய கண் வைப்பதற்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம், எல்லாமே கொள்கை ரீதியான பிரச்சனைகளாக இருக்கட்டும், இவங்க இந்துத்துவாவை பரப்புவதற்கும் இவங்க அதை எதிர்ப்பதற்குமான ஒரு செயல்பாடு நடந்து கொண்டே இருக்கிறது. தொடர்ந்து ஆளுநருடைய செயல்பாடாக இருக்கட்டும், அதை தொடர்ந்து இப்போது ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படின்றது வரட்டும், இந்த ஒரே நாடு ஒரே தேர்தலினுடைய மசோதா செப்டம்பர் 18ஆம் தேதி சிறப்பு நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் மசோதா தாக்கல் செய்யப்படுவதாக இருக்கப்படுது. ஆல்ரெடி இந்திய அரசமைப்பு சட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த ஐபிசி செக்ஷன்லாம் மாற்றி ஏதோ பாரத் அப்படின்ற மாதிரி பேர் வச்சுட்டாங்க. இப்போது ஒரே நாடு ஒரே தேர்தல் என்ற மாதிரி வந்துருச்சு. அது எப்படியும் சாத்தியப்படாது, ஏன்னா அமெரிக்காவோ இல்லை ரஷ்யா போன்ற நாடுகளில் மன்னராட்சின்னு தான் சொல்லப்படும், மன்னர்கள் கீழே அதிபர் பிரதமர் அப்படின்றதுக்கு கீழே. ஏன் இலங்கையில் கூட அப்படி தான், ஒரே நாடு ஒரே கொள்கைன்ற, ஒரே ஆட்சி ஒரே தேர்தல் இப்படின்ற கொள்கை கீழே தான் இந்த இவங்க இப்போ வச்சுருக்கக்கூடிய அஜெண்டாவில் முக்கியமான ஒரு ஒரு உற்று ஒரு கருதுகோளாக பார்க்கப்படுது. அது இந்த நாடை பொறுத்தவரைக்கும் சாத்தியப்படுமா? ஏன்னா கேரளா, கர்நாடகா, தமிழ்நாடு, உத்தரப்பிரதேசம் இது போன்ற பல்வேறு மாநிலங்களை கொண்டது தான் இந்தியாவை தவிர, இந்தியான்றது ஒரு ஒற்றை நாடு அல்ல. இது ஒரு பல்வேறு மாநிலங்களையும், பல்வேறு கலாச்சாரத்தையும், பல்வேறு பண்பாடுகளையும், பல்வேறு இன மொழிகளையும் கொண்டது தான் இந்தியா. இந்தியாவை எப்படி வந்து ஒரே மொழி, ஒரே நாடு,
ஒரே தேர்தல், இது வந்து எப்படி சாத்தியப்படும் அப்படின்றது கேள்விக்குறியாக இருக்குது. ஒருவேளை அமல்படுத்தப்பட்டால், இந்த இவங்க செய்வாங்க, செய்வது கூட 100% வாய்ப்பு இருக்குது, அமல்படுத்தப்பட்டால் தமிழ்நாட்டில் திமுக ஆட்சி கலைக்கப்படும். வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் கூட தமிழ்நாட்டில் சட்டமன்ற தேர்தல் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது மாதிரி சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன்னா இந்த ஆர்டிகல் 356 படி ஆட்சியை கலைக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. சரி, ஓகே, இதெல்லாம் இப்போ எதுக்காக சொல்கிறாங்க அப்படின்னா, 27 கட்சிகள் கொண்ட இந்தியா கூட்டணி கட்சிகளுடைய அந்த கூட்டம் வந்து இன்றைக்கு மும்பையில் நடந்து கொண்டு சிறப்பாக நடந்து முடிஞ்சிருக்குது. அதில் முதலமைச்சர் மோடி அவர்களை கடுமையாக நகைச்சுவையாக பேசியிருக்கிறார், அதாவது கடுமையாகவும் இல்லாமல் நகைச்சுவையாக பேசி நகர்ந்திருக்கிறார்தான் பார்க்க முடியும். என்னென்னா, மோடி அவர்கள் தன்னுடைய அந்த 9 கால சாதனையை சொல்லாமல் செய்யாமல் போகிற இடங்களெல்லாம் இந்தியா கூட்டணி வந்து இந்த மாதிரி பண்ணுது, இந்த மாதிரி பண்ணுறாங்க, ஊழல் எட்டுறது, ஊழல் குற்றம், குடும்ப அரசியல்ன்ற மாதிரி சொல்லப்படுது. அவருடைய கட்சி எங்களுடைய கட்சிக்கு விளம்பரதாரராக செயல்படுறாரு அப்படின்ற மாதிரி சொல்லி விமர்சிக்கிறார். ஒருவேளை மோடி அவர்களுடைய கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் ஆயிருச்சு, எதனால் அப்படி சொல்கிறார் அப்படின்னா, நாங்கள் போர்க்களத்துக்கு தயாராகிட்டோம், மோடி அவர்களுடைய கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் ஆகிருச்சு. எப்படியும் அவர்கள் வந்து அந்த சந்திராயனில் நிலவில் சந்திராயன் அனுப்புனதாக இருக்கட்டும் போன்ற பல்வேறு சாதனைகளை முன்வைக்கப்படுவார்கள், எங்கள் ஆட்சியில் வந்து அப்படி படுவோம் அப்படின்னு. ஆனால் இந்த ஆர்டிக்கல் 365 ஒருவேளை அந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் அமலுக்கு வந்துருச்சு அப்படின்னா, முழுக்க முழுக்க அதிகாரம் மத்திய அரசு கைகளில் ஒப்படைக்கப்பட்டு விட்டது அப்படின்றது சமான சட்டம் அரசியலமைப்பு சட்டத்திலேயே சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு நாடு ஒரு மத்திய அரசின் கீழே ஒரு மாநில அரசு அதனுடைய எல்லைக்கோ இல்லை மீறியோ செயல்பட்டால் அவர்களுடைய ஆட்சி கலைக்கும் அதிகாரம் ஆர்டிக்கல் 365 அந்த உரிமையை வைத்து கொண்டு ஆட்சியை கலைக்கலாம், ஜனாதிபதி ஆட்சியின் கீழே ஆளுநர் அவர்களை கொண்டு ஆட்சியை நடத்தலாம்ன்ற மாதிரி சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி ஒருவேளை இங்கே நடந்தால் தமிழ்நாட்டோட நிலைமை என்ன? ஆல்ரெடி நம்ம ஆளுநரே சொல்லவே வேணாம் அவர் எப்படின்னு. அவர் கையில் இவங்களை பத்திரிகையாளர்கள்லாம் சொல்கிற மாதிரியும் சிலர் சொல்கிற மாதிரியும் ஆர்டிக்கல் 365 அது நடந்துச்சு, ஒருவேளை எஸ்ஆர் பொம்மையினுடைய வழக்கு உச்சநீதிமன்றத்தில் கொண்டு செல்லப்படும் பொழுது இதனுடைய அந்த தீர்ப்பு மீண்டும் மீண்டும் இந்த திருப்பி நம்ம பார்க்கக்கூடிய சூழ்நிலையும் தள்ளப்பட்டிருக்கிறோம். ஏன்னா அவருடைய ஆட்சி கலைக்கும் உச்சநீதிமன்றம் செல்கிறார், உச்சநீதிமன்றத்தில் பலத்த அடி கொடுக்கப்படுது. என்னென்னா, ஆர்டிக்கல் 365 படி ஆட்சியை கலைக்கும் அதிகாரம் மத்திய அரசுக்கு உண்டு அப்படின்ற மாதிரி ஒரு பொட்டில் அடித்த மாதிரி அந்த தீர்ப்பு அன்றைய தினங்களில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒருவேளை அப்படி நடந்துருச்சு அப்படின்னா தமிழ்நாட்டு நிலைமை என்ன அப்படின்றது கேள்வி நிச்சயமாக கமலில் சொல்லுங்கள். நாளைக்கு நான் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரையும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோஷ்வா. நன்றி, வணக்கம்.